நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தோம். நம்ம சைடு ஏகப்பட்ட இழப்பு, அதனால இவங்க பின்வாங்கி அந்த வேலியை கொளுத்தி வர்ற ஒயிட் வாக்கர்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் அதுங்க அந்த வேலி மேலே விழுந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நெருப்பை ஒரு இடத்துல மட்டும் அழிச்சு உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. போன பாட்டை பார்க்காதவங்களுக்கு இங்கே மேலே கார்டு கொடுக்குறேன் நண்பா, அது போக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இங்கே கன்யூ பண்ணுங்க. இப்போ இதை பார்த்த செர்டேவோஸ் ஆளுங்களை வாளுக்கு மேலே வர சொல்கிறான். இங்கே உள்ள என்னடானா பதட்டத்தில் அங்கே எங்கே ஓடிட்டு இருக்காங்க. பிரையன், ஜெய்மி, பாடு, செர்ஜெரோ எல்லாம் மேலே போகிறாங்க. ஆல்ரெடி மேல இருக்கிறவங்க அம்பு விடுறாங்க. இங்க என்னடானா இன்னும் நிறைய பக்கம் நெருப்பு அணைச்சு காஸ்டல் நோக்கி ஓடி வர ஸ்டார்ட் பண்ணுதுங்க. அங்க பாருங்க எப்படி வெறி கொண்டு ஓடி வரானுங்க. இத பாத்துட்டு இருந்த ஜான்ஸ்னோ ஏதோ சவுண்ட் கேட்டு மேல பாக்குறான். அப்பதான் நைட் கிங் ஸ்லோவா ஒரு என்ட்ரி குடுக்கறான். வில்லனா இருந்தாலும் ஆளு மாஸ்க் கட்டிடுறான்ப்பா. அவன் ஜான்ஸ்னோவை பார்த்ததும் திரும்பி போறான். ஜான்ஸ்னோவும் டிராகனை கிளப்பி அவனை துரத்திட்டு போக ஸ்டார்ட் பண்றான். இந்த சமயத்துல மெயின் ஹீரோஸான ஜெய்மி, பிரையன், செர்ஜோரா, கிரேவாம்னு எல்லாரும் வாளுக்கு மேல வந்துடுறாங்க. இந்த ஒயிட் வாக்கர்ஸ் எல்லாம் முட்டி மோதி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி வாளுக்கு டாப்ல வந்துறானுங்க. இங்க மேல எல்லாரும் கத்தி எடுத்து அட்டாக்கு ரெடியா நிக்கிறாங்க. அதுங்க மேல ஏறி வரவும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் எல்லா பக்கமும் கவர் பண்ணி மேல வரதா அடிச்சு போடுறாங்க. இவங்களும் கொன்னுகிட்டே இருக்காங்க, அதுங்களும் வந்துகிட்டே இருக்கு. சில இடத்துல மிஸ் ஆகி அதுங்க அடிச்சு போட்டு மேல வந்துருது. அந்த ஒரு இடத்துல மிஸ் ஆகவும் இவங்க சைடு சொதப்பிடுது. நிறைய இதுங்க வாளுக்கு மேல ஏறி வந்துருச்சு. அப்போ ஜெய்மிய நாலு இதுங்க சேர்ந்து அமுக்குது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பிரைன் கரெக்டான சமயத்துல வந்து அதுங்களை அடிச்சு போட்டு ஜெய்மியை காப்பாத்திடுறான். செர்ஜோரா சாம ஒயிட் வாக்கர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இன்னும் நிறைய இதுங்க வால் மேல ஏறி உள்ள குதிக்க ஸ்டார்ட் பண்ணுதுங்க. கடைசியில விண்டர்ஃபெல் குள்ளையும் வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேரை கொள்ளுது. சாண்டார் அந்த நெருப்பு பார்த்த பீதியில இன்னும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்படி ஒரு மோசமான காட்சிகளுக்கு நடுவுல ஒரு மாசான காட்சி. ஆர்யா ஜென்ட்ரி செஞ்சு கொடுத்த அந்த ஈட்டிய வச்சு வெளுத்து வாங்குறா. அந்த ஈட்டிய ரெண்டா பிரிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்கா போல. அதை வச்சு எல்லாத்தையும் குத்தி கொண்டு அங்கிருந்து மூவ் ஆகுறா. இங்க பேரிக் சாண்டாரா சண்டை போட கூப்பிடறான். ஆனா அவன் காதலே வாங்கல. ஆர்யா இந்த பக்கம் போட்டு பொளக்குறான், சுத்தி சுத்தி அடிக்கிறா. சேர்டேவாஸ் அவ சண்டை போறதை பார்த்து ஸ்டன் ஆயிடுறான். இந்த சமயத்துல கேட்டை கார்ட் பண்ணிட்டு இருக்க லியானா மோர்மான் சுத்தி முத்தி பாக்குறா. அப்போ கேட்டை உடச்சுக்கிட்டு ஒரு ஜெயண்ட் உள்ள ஓடி வந்து லியானாவை அடிச்சு தூக்கி வீசிடுது. உள்ள வந்த ஜெயண்ட் அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பொளந்து எடுக்குது. அப்போ மரண அடி வாங்கின லியானா கோடாரி எடுத்து கத்திட்டு ஜெயண்டை நோக்கி ஓடி வரா. அவளை ஜெயண்ட் அப்படியே புடிச்சு கைய வச்சு நசுக்கி தூக்குது. லியானாவோட எலும்பு நொறுங்குற சவுண்ட் அப்படியே கேக்குது. அந்த வழியிலையும் மூச்சு திணறலையும் லியானா கிவ் அப் பண்ணல. தான் கிட்ட இருந்த டிராகன் கிளாஸ் கத்திய வச்சு ஜெயண்ட் கண்ணுலே ஒரு குத்து, அவ்வளவுதான். அதை அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருது. லியானோட உயிரும் போயிருது. என்னடா சின்ன பொண்ணா இருந்துட்டு ஓவரா பேசுறாளே நினைச்சா என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சதுல என்னோட வீரம்னு நிரூபிச்சிட்டா நம்ம லியானா மோர்மான். இதுக்கப்புறம் பேரிக் சாண்டார் கிட்ட போய் இங்க நிக்காத வா சண்டை போடுவோன்னு கூப்பிடுறான். ஆனா சாண்டார் கோவத்துல நம்மளால ஒன்னும் கிழிக்க முடியாது, நாம சாவ சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு பேரிக் அப்படியா, அப்போ அதை அவகிட்ட சொல்லுன்னு மேல கைய காட்டுறான். அங்க ஆர்யா பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அவ ஆல்மோஸ்ட் அடி வாங்கிட்டா. அவளை துரத்திட்டு போறத பார்த்த சாண்டார் அவளை காப்பாத்த போறான். இங்க என்னடானா நைக்கிங்க துரத்திட்டு வந்த இவங்க ரெண்டு பேரும் பனி புயலுக்கு மேல வந்துடுறாங்க. ஆனா அந்த பயல காணோம். எங்கடா காணோம்னு ரெண்டு பேரும் அங்க எங்கன்னு பாக்குறாங்க. அப்ப கீழ இருந்து தீ விட்டுட்டே வருவான் பாருங்க. ஏ கொய்யால ஜான்ஸ்னோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஆனா டனாரேஸ் அவன் நெருப்பு விட்டுட்டே துரத்திட்டு போறான். அவளும் ஓரளவுக்கு சமாளிச்சு தப்பிச்சிடறான். அந்த நைட் கிங் மறுபடியும் கீழே போய் மறைஞ்சுக்கிறான். சோ இவங்களும் இங்க இருந்து அவ பேராதுன்னு அந்த பன்னி பயல தேடி அந்த பனி புயலுக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் என்னடானா ஆர்யா அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உள்ள ஓடி வந்துடுறா. அங்க இருக்கிற டயன் கிளாஸ் கத்தி உன்னை கையில எடுத்து தொடர்ந்து நடந்து போறா. அவ நிறைய அடி வாங்கிட்டா அதனால முடியல. அவ லைப்ரரிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அங்கேயும் ஒயிட் வாக்கர்ஸ் அலையுதுங்க. ஆர்யா அதுங்க கண்ணுல மாட்டினா அவ்வளவுதான். இப்ப ஆர்யா என்ன பண்றானா, பிராவோஸ்ல ஜாக்கன் கிட்ட கத்துக்கிட்ட சத்தமே போடாம வர அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி சவுண்டே கேட்காம கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து மூவ் ஆகுறா. அவ சவுண்ட் இல்லாம டேபிள் கீழெல்லாம் பாஞ்சு ஒவ்வொரு இடமா நகர்ந்து போறா. அதுங்கள ஒரு புக்கை தூக்கி போட்டு விட்டு அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிட்டு ஆர்யா இந்த பக்கம் வர்றா. அப்போ ஒரு ஒயிட் வாக்கர் வந்துருது. ஆர்யா ஒரு சொருகு, அது சாஞ்சி ஆர்யா தோல்லையே விழுந்துருது. ஆர்யா அதை நகர்த்தி சத்தமே இல்லாம போட்டுட்டு லைப்ரரி விட்டு வெளியில வந்து டோரை மெதுவா க்ளோஸ் பண்ணிடுறா. அப்பா தப்பிச்சோன்னு நிம்மதி பதிமூச்சு விட்ட ஆர்யாக்கு அடுத்து ஒரு ஷாக்கு. இன்னொரு பக்கம் டோரை உடச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஒயிட் வாக்கர்ஸ் வருது. ஆர்யா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அதுங்களும் துரத்திக்கிட்டே வருதுங்க. இந்த சமயத்துல சாண்டாரும் பெரிக்கும் ஆர்யாவை தேடி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் சத்தமே போடாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர்றாங்க. என்னடா ஆர்யாவை காணும்னு பார்த்தா ஆர்யா ஒரு ஒயிட் வாக்கரை பிடிச்சபடி டோரை உடச்சுக்கிட்டு வந்து விழுறா. அது ஆர்யாவை கொல்ற நிலைமையில இருக்கு. உடனே பெரிக் தன்னோட நெருப்பு கத்தியை வீசி ஆர்யாவை காப்பாத்தி அவளை போய் தூக்குறான். அப்போ இன்னும் கொஞ்சம் ஒயிட் வாக்கர்ஸ் வந்து விழுந்து பெரிக் காலை குத்திடுது. சாண்டார் ஆர்யாவை கூட்டிட்டு மெல்லிசாண்டா
பாட்டி அவனை உயிரோட கொண்டு வந்தது காரணமே இதுதான் சொல்றான். ஆர்யா அவளை பார்த்ததும், எனக்கு உன்ன தெரியும், நீ நாம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம் சொன்னேன், நான் நிறைய கண்களை மூடுவேன்னு சொன்னேன், அதெல்லாம் நீ சொன்னபடி நடந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கு மெல்லிசான்றா, பிரவுன் ஐஸ் கிரீன் ஐஸ் சொல்லி லாஸ்டா ப்ளூ ஐஸ் சொல்றா. அவ ப்ளூ ஐஸ் சொன்னதும் ஆர்யா ஏதோ யோசிக்கிறா. அப்போ அந்த மூடுன டோரை போட்டு ஒயிட் வாக்கர்ஸ் தள்ளுதுங்க. இவங்க என்ன பண்றதுன்னு டோரையே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப மெல்லிசான்றா ஆர்யா கிட்ட, நாம காட் ஆஃப் டெத் கிட்ட என்ன சொல்லணும்னு கேக்குறா. அதுக்கு ஆர்யா, நாட் டுடேன்னு சொல்றா. இத சீசன் ஒன்ல ஆர்யா கிட்ட ஆர்யாவோட ட்ரைனர் சிரியோ போரல் சொல்லி கொடுத்திருப்பான். அதை சொல்லிட்டு ஏதோ முடிவு பண்ண ஆர்யா அங்கிருந்து வேகமா ஓட ஸ்டார்ட் பண்றா. இந்த சமயத்துல காட் சூட்ல ஒயிட் வாக்கர்ஸ் வர சவுண்ட் கேக்குது. தியோன் எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்றான். எல்லாரும் அம்ப கையில எடுத்து ரெடியா நிக்கிறாங்க. அப்ப நிறைய ஒயிட் வாக்கர்ஸ் ஓடி வர ஆரம்பிக்குது. இப்போ இங்கேயே சண்டை ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்ன கூட இவங்க கிட்ட வரவிடாம பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க சைட்லயும் சில இழப்புகள் இருக்கதான் செய்யுது. இந்த சமயத்துல அங்க ஜான்ஸ்னோன் டனாரிஸ் கிட்ட இருந்து வந்த நைட் கிங் நேரா விண்டர்ஃபெல்க்கு வந்து நெருப்பு விட்டு செவுத்த உடச்சு விட்டுறான். அவன் அங்கிருந்து பறக்கிற நேரத்துல ஜான்ஸ்னோ ரேகாரை வச்சு அவனை இடிச்சிடறான். இப்போ ரெண்டு டிராகனும் மாறி மாறி கடிச்சுக்குது. கால் நகத்தை வச்சு பறந்துது. ரேகால் விசாரியன் கழுத்தை சேர்த்து ஒரு கடி, அதுல விசாரியனுக்கு வாய் கிழிஞ்சு சைட்ல இருந்து நெருப்பு லீக் ஆகுது. இதை பார்த்த நைட் கிங் ஈட்டி எடுத்து ஜான்ஸ்னோ மேல ஏறிய குறி வைக்கிறான். அப்போ ட்ரோகான் விசாரியனை காலை வச்சு ஒரு கவு. அந்த இம்பாக்ட்ல நைட் கிங் விசாரியன் மேல இருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துறான். விசாரியனை பிடிச்ச ட்ரோகான் அது கழுத்தை கடிச்சு துப்புது. இந்த சமயத்துல ரேகான் தடுமாறுறதுனால கீழே விழ போய் முடிஞ்ச அளவுக்கு லேண்ட் ஆக ட்ரை பண்ணி விழுந்து அதுல இருந்து ஜான்ஸ்னோ பறந்து போய் விழுறான். டனாரிஸ் கீழே இருந்த நைட் கிங் பையில எங்கன்னு தேடிட்டு இருக்கா. அவன் கீழே விழுந்து எதுவுமே ஆகல. இதை பார்த்த டனாரிஸ் டிரக்காரிஸ் சொல்றான். ட்ரோகான் அவன் மேல நெருப்பு விடுது. அவன் நின்ன அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. சாவுடா செத்தடா நினைச்சா டனாரிஸோட முகமே மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த பயலுக்கு ஒண்ணுமே ஆகல. எருவ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அசால்ட்டா நின்னு நக்கலா ஒரு சிரிப்பு விடுவான் பாருங்க. டனாரிஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கையில ஈட்டி எடுக்கிறத பார்த்ததும் டனாரிஸ் ட்ரோகான திருப்பி அங்கிருந்து கொண்டு போயிடுறான். அவ போனதும் நைட் கிங் முன்னோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்றான். இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஜான்ஸ்னோ தன்னோட கத்தி எடுத்து நைட் கிங்க கொல்ல ஓடுறான். அங்க எத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க பாருங்க. அதெல்லாம் தாண்டி நைட் கிங் கெத்தா நடந்து வரான். ஜான்ஸ்னோ கத்தி எடுத்து வேகமா ஓடி வரான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நைட் கிங் நின்னு ஜான்ஸ்னோ திரும்பி பாக்குறான். ஜான்ஸ்னோவும் நின்னுறான். அவன் அப்படியே டர்ன் பண்ணி ஜான்ஸ்னோவை பாத்துக்கிட்டே கைய மேல தூக்குறான். அவன் என்ன பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிட்ட ஜான்ஸ்னோ நைட் கிங் நோக்கி வேகமா ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள செத்து கிடந்த இவங்களோட ஆட்களான அன்சலிட் வைல்டிங் ஸ்டார்ஸ் வீரர்கள் ஊதா கண்ணோட கண்ணை துறக்குறாங்க. அவங்க அப்படியே எந்திரிச்சு ஓடி வர ஜான்ஸ்னோ சுத்தி நிக்கிறாங்க. ஜான்ஸ்னோ சுத்தி முத்தி பாக்குறான். ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்ம ஜான்ஸ்னோ எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. இங்க மட்டும் இல்லங்க, அங்க சண்டை போட்டு இருக்க ஜெய்மி அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க இறந்து போன இவங்களோட ஆட்களே ஒயிட் வாக்கர மாதிரி எந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. லியானா மோர் மட்டும் எட்டுமே ஊதாக்கனோட கண்ணை திறக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தங்க கூட இருந்தவங்க கூட இவங்க எப்படி எதிர்த்து சண்டை போடுவாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம ஆளுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ ஒயிட் வாக்கர்ஸ் இன்னும் அதிகமாயிட்டாங்க. அந்த நைட் கிங் ஜான்ஸ்னோவை அங்க லாக் பண்ணிட்டு போயிடுறான். இந்த சமயத்துல அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் அந்த உடஞ்ச விண்டர்ஃபெல்லோட கேட்டை கிராஸ் பண்ணி வர்றாங்க. அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களோட மெயின் டார்கெட்டான பிரான்ச் ஸ்டார்க்கு தேடிதான். இங்க ஜான்ஸ்னோ தன்னை சுத்தி இருக்கிற ஒயிட் வாக்கர்ஸ் கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்றான். இப்போ லேட்டஸ்டா ஒயிட் வாக்கர்ஸ் மாறினதால அதுங்க கிட்ட ஸ்பீடும் இருக்காது வெறியும் இருக்காது. அதனாலதான் ஜான்ஸ்னோவால தனியா சமாளிக்க முடியுது. இன்னும் நிறைய பேர் வர சமயத்துல டனாரிஸ் நெருப்பு விட்டு எரிச்சு அதுங்க சாம்பலாக்கி ஜான்ஸ்னோக்கு முன்னால லேண்ட் ஆகுறா. ஜான்ஸ்னோ அவகிட்ட நான் பிராண காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு ஓட ஸ்டார்ட் பண்றான். அவனையே பாத்துட்டு இருக்க டனாரிஸ் பின்னால வர ஒயிட் வாக்கர்ஸ் கவனிக்கல. அதுங்க ட்ரோகான் மேல பாஞ்சி குத்த ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, ஏதோ தேன் கூட்டுல தொங்குற தேனீக்கள் மாதிரி எத்தனை பேருன்னு. ட்ரோகானும் உடம்ப உதறி பாக்குது, ஒன்னும் பண்ண முடியல. அந்த ஒயிட் வாக்கர்ஸ் மேல வர ஏறி டனாரிஸ கீழே தள்ளி விட்டுருது. ட்ரோகான் சமாளிக்க முடியாம அங்கிருந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஏ அப்பா எத்தனை பேர் தொங்குறானுங்க. கம்பீரமா இருந்த ட்ரோகானை பார்க்கவே பாவமா இருக்கு. இங்க கீழே வந்த டனாரிஸ ஒயிட் வாக்கர்ஸ் கொல்ல வருதுங்க. அந்த ஒயிட் வாக்கர் அவ கிட்ட வர்றப்போ தலை துண்டா போகுது. நம்ம செர்ஜோரா தான் அவளை காப்பாத்த வந்திருக்கான். அவன் டனாரிஸ தூக்கி விட்டு காப்பாத்தி அங்கிருந்து வேகமா கூட்டிட்டு போறான். இந்த சமயத்துல ஜான்ஸ்னோ உள்ள வந்துடுறான். அவன் தன்னை நோக்கி வர்றதுங்களை வெட்டி முன்னேறிட்டே போறான். அங்க ஜென்ரியும் டார்மண்டும் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கிற ஒயிட் வாக்கர்ஸ் மேல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாம் கீழே கடந்து கையில இருக்கிற கத்தியை வச்சு ஒயிட் வாக்கர்ஸ் கூட போராடிட்டு இருக்கான். கிரேவாம் ஈட்டியும் ஷீல்டையும் வச்சு சண்டை போட்டு இருக்கான். அங்க பிரையன் தன்னை சுத்தி குமிஞ்சு வர்றத வெறி கொண்டு வெட்டிட்டு இருக்கா. எல்லாருமே ஒரு பரிதாப நிலையில தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தபடி நடந்து வந்துட்டு இருந்த ஜான்ஸ்னோ இப்ப வேகமா முன்னேறி போக ஸ்டார்ட் பண்றான். அவனை நோக்கி வர்றதுங்களை டாக்கிள் பண்ணி சண்டை போட்டுட்டே போறான். போறப்போ மேல இருந்தெல்லாம் அவன் மேல விழுது. அதையும் சமாளிச்சு தாண்டி போய் கேட்டை லாக் பண்ணி விட்டுறான். இந்த சமயத்துல காட் சூட்ல என்னாச்சுன்னா அம்பெல்லாம் தீந்து போச்சு. அவங்க ஆளுங்களும் செத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அடி வாங்கின தியோன் சமாளிச்சு எந்திரிச்சு தான் கையில இருந்த ஈட்டியை வச்சு பிரான் கிட்ட எதுவும் வரவிடாம தடுக்க போராடிட்டு இருக்கான். இங்க என்னடானா
அதுக்கு மேல முன்னேற முடியாத செர்ஜோரா அங்கேயே நின்னு டெனாரிஸ்க்காக சண்டை போட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்றான். டெனாரிஸும் தான் பங்குக்கு கையில கத்தி எடுத்துக்கிறான். சுத்தி வர்றத செர்ஜோரா முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறான். இந்த சமயத்துல கிரிப்டலையும் ஒயிட் வாக்கர்ஸ் உடச்சுக்கிட்டு உள்ள வர ஆரம்பிச்சு மேல பாஞ்சு கொள்ளுதுங்க. டிரியனும் சான்சாவும் ஒரு கல்லுக்கு பின்னால பயந்து போய் உட்காந்துக்கிறாங்க. சான்சா ஆரியா கொடுத்த அந்த கத்திய கையில எடுத்து டிரியனே பாக்குறா. ரெண்டு பேரும் இதுதான் தங்களோட வாழ்நாளின் கடைசி நாள் நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்போ ஒரு மெலடி பீஜியம் ஆரம்பிக்கும், அதுதாங்க இனிமே கடைசி வரைக்கும் போகும். அந்த பேட்டில் சவுண்ட் எதுவுமே வராது, ஃபுல்லா இந்த பிஜிஎம் தான். ஆனா வேற லெவல்ல இருக்கும். ஜான்ஸ்னோ காட் சுட்ட நோக்கி ஓடுறான். அப்ப அந்த சனிய விசேரிய மேல இருந்து விழுந்து நெருப்பு விட ஆரம்பிக்குது. ஜான்ஸ்னோ ஒரு செவத்துக்கு பின்னால நெருப்பு படாம ஹைட் ஆகிக்கிறான். எல்லா பக்கமும் பார்க்கவே பாவமா இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க எல்லாரும் உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க, எப்படி தப்பிக்க போறாங்கன்னு நமக்கே ஒரு விதமான பரிதாபத்தை கொடுத்துரும். இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க ஜான்ஸ்னோக்கு அந்த பக்கம் இன்னும் ஒயிட் வாக்கர்ஸ் ஓடி வருது. அட பாவிங்களா டேன்னு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். விசேரியன் நெருப்பு விடுது. அதனால ஜான்ஸ்னோ கொஞ்சம் கிராஸ் பண்ணி அடுத்த செவத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறான். இங்க நடனா தியோனால முடியல, இருந்தாலும் பிரானுக்காக போராடிட்டு இருக்கான். பிரானோட கண்ணு மேல நோக்கி இருக்கு, அவன் மத்த இடத்துல நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான் போல. அப்போ அந்த நைட் கிங் தன்னோட கமாண்டர்ஸோட கார்ட் சுட்டுக்கே வந்துடுறான். பைனலா அவனோட மெயின் டார்கெட்டான பிரான நோக்கி வந்துட்டான். ஆத்தி என்ன ஆக போதும் நம்ம நினைக்கிற நேரத்துல இங்க டெனாரிஸ்க்காக போராடிட்டு இருக்க செர்ஜோரா வெட்டு வாங்கி கீழே விழுந்துறான். அவன் தன்னால முடியாட்டி கூட நீல் பண்ணி நிக்கிறான். அப்போ டெனாரிஸ் அவன் குத்த வர்றப்போ அவளை தள்ளி விட்டு அந்த கத்திய தன்னோட நெஞ்சில வாங்கிக்கிறான். டெனாரிஸ் செர்ஜோராவை காப்பாத்த குத்துறான். செர்ஜோரால சுத்தமா முடியல, இருந்தாலும் டெனாரிஸ்க்காக கத்திய உண்ணி எந்திரிச்சு நிப்பான் பாருங்க, நமக்கு அப்படியே கண்ணீரே வந்துடும். எல்லாருமே ஆல்மோஸ்ட் முடியற நிலைமையிலதான் இருக்கிறாங்க. ஜெய்மியால தாக்கு பிடிக்க முடியல, பாடும் திணறிட்டான். பிரையன் வெறியில கத்துறா. சாமுக்கு கண்ணீர் வருது. டார்மன், ஜென்ரி, கிரேவாம்னு எல்லாருமே அவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அங்க என்னடானா அந்த நைட் கிங் இன்னும் நடந்து போயிட்டு இருக்கான். தியோன் பிரானுக்காக போராடிட்டு இருக்கான். அவங்க கிட்ட சுத்தமா ஸ்டாமினா இல்ல. ஒருத்தன் எத்தனை பேர்த்த தான் அடிக்க முடியும்? எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தியோன் அப்படியே தொங்கிடுறான். ஆனா விழல நிக்கிறான். இப்ப ஒயிட் வாக்கர்ஸ் எதுவுமே முன்னால வரல, அப்படியே இவங்களை சுத்தி நிக்குது. அதுங்கல்ல ஒரு பக்கம் மட்டும் யாருக்கோ வழி விடுதுங்க. பிரான் விஷன்ல இருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறான். அவங்க யாருக்கோ வழி விடல, நைட் கிங் தான் வந்திருக்கான். அப்ப பிரான் தியோனை கூப்பிட்டு லைட்டா கண்கள் கலங்க, நீ ரொம்ப நல்லவன், எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்றான். இதை கேட்ட தியோன் கண்ணத்துல கண்ணீர் படருது. அவன் நைட் கிங்க திரும்பி பார்த்து தன்னோட ஈட்டி எடுத்து அவனை பார்த்துட்டு கத்திட்டே ஓடி வர ஸ்டார்ட் பண்றான். அவன் வேகமா ஓடி வந்து நைட் கிங்க குத்திடுவான்னு பார்த்தா நைட் கிங் அவன் ஈட்டியை பிடிச்சி ரெண்டா உடச்சி அவனே குத்திடுறான். நமக்கு ஐயோ போச்சேன்னு இருக்கு. தியோன் அங்கேயே மண்டி போட்டு விழுந்து இறந்து போயிடறான். எப்பவுமே பயந்து ஓடுற தியோன் அவ்வளவு பெரிய வில்லனை எதிர்த்து போனான் பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன் அந்த பயந்தாங்கோலி தியோன் அங்கேயே செத்துட்டான். இந்த இடத்துல தியோன் பண்ண பழைய தவறுகள்லாம் நம்ம கண் முன்னாடி வராம அவனுக்காக நாம விடுற கண்ணீர் துளிகள் அதெல்லாம் மறைச்சிருது. இங்க ஜான்ஸ்னோ இன்னும் அந்த விசேரியன் கூட போராடிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் முன்னால வர பாக்கறான், அது மறுபடியும் ஃபயர் பண்ணுது. அதனால அவன் ஒரு கல்லுக்கு பின்னால மறைஞ்சிக்கிறான். அங்க காட் சூட்ல பிராண காப்பாத்த யாருமே இல்ல. ஜான்ஸ்னோ போனாதான் உண்டு, ஆனா இவனால அந்த டிராகனை தாண்டி போக முடியல. ஒண்ணு இதை கொல்லணும், இல்லனா தப்பிச்சு போகணும். ஜான்ஸ்னோ பொறுமை இழந்து விசேரியனுக்கு முன்னால எந்திரிச்சு நின்னு கொல்லணும்னா கொண்டுக்கோ நாயன்னு வெறியில அலறான். அங்க என்னடானா அந்த நைட் கிங் பைய தியோனை தாண்டி நடந்து வந்து பிராண்ட் கிட்டக்கு வந்துடுறான். பிராண்ட் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல. அவன் இதுதான் விதின்னு இதை ஏத்துக்கிட்ட மாதிரி அங்கேயே நிக்கிறான். அந்த நைட் கிங் கிட்ட வந்து நின்னதும் பிராண்ட் அவனை திரும்பி பாக்குறான். தன்னோட பலாயிரம் வருஷம் எதிரியான 3i டிரைவனை அந்த நைட் கிங் வெறி கொண்டு பாத்துட்டு இருக்கான். அவன் அப்படியே தன்னோட கைய உயர்த்தி கத்தி எடுக்க போறான். நமக்கு பிராண்ட காப்பாத்த யாருமே இல்லையன்னு பதட்டமா இருக்கு. அப்போ பின்னால இருக்கிற கமாண்டர் ஒருத்தனோட முடி காத்துல லேசா அசையுது. நைட் கிங் கத்திய தொட போற சமயத்துல ஆரியா பின்னால இருந்து கத்திட்டே ஒரு ஜம்ப் போடு சக்கன்னு நம்ம நினைக்கிற நேரத்துல அந்த நைட் கிங் ஆரியா கத்தி வச்சிருந்த கையையும் கழுத்தையும் பிடிச்சிடறான். ஐயோ முடிஞ்சது அவ்வளவுதான் நம்ம நினைக்கிற நேரத்துல ஆரியா தான் லெப்ட் கையில இருந்த அந்த வளையரின் கத்திய கீழே விட்டு அதை ரைட் கையில பிடிச்சி ஒரு சொருகு. நைட் கிங் கண்ணாடி மாதிரி தெரிச்சு சில்லு சில்லா போயிடறான். ஆரியா மாஸ்க் காட்டிட்டான்ல, அந்த நைட் கிங் தெரிக்கவும் கமாண்டர்ஸ் ஒன்னு ஒன்னா தெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜான்ஸ்னோவ நெருப்பு விட ரெடியா இருந்த விசேரியனும் கீழே விழுந்து நொறுக்கிது. அது மட்டும் இல்லங்க, இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நைட் கிங் செத்ததும் விண்டர்ஃபெல்ல இருந்த எல்லா ஒயிட் வாக்கர்ஸும் சார்ஜ் இல்லாத சைனா போம மாதிரி பொத்து பொத்து பொத்துனு விழ ஆரம்பிக்குது. இந்த வால் கிட்ட பாருங்க, திபு திபு திபுன்னு விழுறாங்க. எவ்வளவு அழகா இருந்த விண்டர்ஃபெல் இப்படி உடஞ்சு போய் பிணக்கடங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா அந்த பெரிய வார் முடிஞ்சது. இப்போதான் நம்ம ஆட்களுக்கு மூச்சு விட கூட டைம் கிடைக்குது. கிரிப்ட்ல இருந்தவங்களும் உயிர் தப்பிச்சிட்டாங்க. அதுவரை டெனாரிஸ்க்காக உயிரை கையில பிடிச்சிருந்த செர்ஜோரா கீழே விழுந்துடுறான். டெனாரிஸ் அவனை மடியில தூக்கி வச்சு அழுறா. செர்ஜோரா ஏதோ சொல்ல வரான், ஆனா அதுக்குள்ள அவனோட உயிர் அவனை விட்டு போயிருது. செர்ஜோரா வாக்கு கொடுத்த மாதிரியே சாகர வர டெனாரிஸ்க்காக நின்னு போராடி அவளுக்காக உயிரையும் விட்டுட்டான். அழுதுட்டு இருக்க டெனாரிஸ பார்த்த ட்ரோகானும் சோகத்துல பின்னால வந்து அவளை சுத்தி அப்படியே படுத்துக்குது. எல்லாம் முடிஞ்சதும் சாண்டாரும் மெல்லிசாண்ட்ராவும் அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. சாண்டார் அங்கேயே நின்னுறான், மெல்லிசாண்ட்ரா தொடர்ந்து நடந்து போறா. அவ தன்னோட ரெட் கலர் குளோக்க கழட்டி போட்டு காஸ்ட்ல விட்டு வெளியில போறா. நாம என்னதான் இவளை திட்டினாலும் இவ சொன்ன மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இவ சொன்ன மாதிரிதான் ஆரியா அந்த ப்ளூ ஐஸ் கொண்ட நைட் கிங்க கொன்னுட்டா. இவ மேல கொலவரியில இருக்கிற செட் ஹவுஸ் அவளை கொல்றதுக்காக பின்னால வர்றான். மெல்லிசாண்ட்ரா அந்த டெட் பாடிஸ் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போறா. அங்க இப்ப விடிய ஆரம்பிக்குது. மெல்லிசாண்ட்ரா தன்னோட நெக்லஸையும் கழட்டி கீழே போடுறா. அது கீழே விழுந்ததும்
போதும் அதுல இருக்கிற அந்த ரெட் கலர் ஸ்டோன் அணைஞ்சிருது. அவ அப்படியே வயசாகி தள்ளாடி நடக்க முடியாம நடந்து கீழே விழுந்து அவ சொன்ன மாதிரியே விடியறதுக்குள்ள தன்னோட உயிரை விட்டுறா. வாழ்வுக்கும் சாவுக்குமான அந்த போருக்காக தான் அவ இவ்வளவு வருஷமா உயிரோட இருந்திருக்கா. எல்லா மக்களும் அவங்களுக்குள்ள இருந்த போட்டி பொறாம வஞ்சகத்தை விட்டு ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாங்க. அதனால இந்த போர்ல ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. இனிமே அந்த போட்டி பொறாம வஞ்சகம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தொத்திக்க ஆரம்பிக்கும். அதனால ஏற்படுற அழிவு இதை விட மோசமா இருக்கும். டனாரிசா இல்ல ஜான்ஸ்னோவா யாரு ஐன்த்ரோனுக்கு வாரிசுன்னு சண்டை வரவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். நண்பா நிறைய பேர் கூகுள் பே நம்பர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லதான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் போய் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 500 வியூஸ் கூட போகாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அங்க கொடுத்த அதே சப்போர்ட்டை இங்கேயும் கொடுத்தீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் கேட்க வேணாம்னு தான் இருந்தேன். இருந்தாலும் தொடர்ந்து அதை டிஸ்பிளே பண்ண சொல்லி கேட்டீங்க. அதனாலதான் கூகுள் பே நம்பரை டிஸ்பிளே பண்ணிருக்கேன் நண்பா. உங்களால முடிஞ்சா மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, கட்டாயம் எதுவும் இல்ல. நண்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோட நல்லா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க. நாம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம்.